தேர்தலில் வெற்றி பெறும் தங்களின் அனைத்து எம்எல்ஏக்களும் தாங்கள் செய்த திட்டங்களை பாண்டு பத்திரத்தில் பட்டியல் போட்டுக் கொடுப்பார்கள் என்றும், தகவல் அறியும் சட்டத்தில் அவற்றை தெரிந்து கொள்ளலாம் என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்தார். கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தியாகி குமரன் வீதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். உங்கள் அத்தனை எம்எல்ஏக்களும் உங்கள் தொகுதி எம்எல்ஏக்களாக போட்டியிடுபவர்கள் அனைவரும் பாண்டு பத்திரத்தில் தான் செய்ய போகும் பணிகளை பட்டியலிட்டு உங்களுக்கு தருவார்கள். ஒரு அரசை வைப்பதும் நீக்குவதும் உங்கள் முடிவாக மட்டுமே இருக்க வேண்டும். அதை யாரும் விலைக்கு வாங்கக்கூடாது. அதனால் தான் சொல்கிறேன், எங்கள் ஓட்டு விற்பனைக்கு அல்ல, உங்கள் குரல் பின்னோக்கி வைக்கிறது. அது டெல்லி வர கேட்கணும். இப்ப இந்த அரசுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி விலைக்கு வாங்கிடலாம், அதுக்கப்புறம் கூலிகளை நடத்துவது போல் இவர்களை போட்டலாம். 5 வருஷத்துக்கான கூலி 5000 தான் ஒத்துக்க முடியாது. உங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டியது பல லட்சங்கள். அதற்கான திட்டங்களை மக்கள் நீதி மய்யம் தீட்டி வைத்திருக்கிறது. பெண்களுக்கான எங்கள் திட்டம் நாடு முழுவதும் காப்பி அடிக்கிறது. அங்க உள்நாட்டிலேயே 2 கட்சிகளும் மாறி மாறி காப்பி அடிக்கிறாங்க. நல்ல திட்டம். அவர்கள் ஐயோ அவங்க கொள்கை அறிவிப்பிலும் அதை சொல்லிட்டாங்க, பயப்பட வேண்டியதில்லை. அவங்க அறிவித்த எந்த திட்டத்தையும் அவர்கள் செய்தது கிடையாது. செய்ய வேண்டும் என்றால் மக்கள் நீதி மய்யம் தான் வர வேண்டும். உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், எங்கள் அத்தனை எம்எல்ஏக்களும் உங்கள் எம்எல்ஏ நான் உங்கள் அத்தனை எம்எல்ஏக்களும் உங்கள் தொகுதி எம்எல்ஏக்களாக போட்டியிடுபவர்கள் அனைவரும் பாண்டு பத்திரத்தில் தான் செய்ய போகும் பணிகளை பட்டியலிட்டு உங்களுக்கு தருவார்கள். அவர்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி எந்த அளவுக்கு வந்திருக்கிறது, என்ன செலவாயிருக்கிறது என்பதை தகவல் பெறும் சட்டத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதில் பிழையேது இருந்தால் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவனிடம் சொல்லலாம். அவன் உங்கள் கருவி. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவன் என்பது அவன் பொறுப்பு. அவன் வேலை உங்கள் கூர்க்கருவியாக இயங்குவது, உங்களுக்கு இருக்கும் தடைகளை முறுக்கி எறிவதுதான் இந்த கருவியின். அதை செய்வதற்கு என் கரத்தை வலுப்படுத்தும். உங்கள் பணி செய்வதுதான் இனி என் வாழ்நாள் வேலை என்று முடிவு செய்வதற்கு என் தொழில் சினிமா, என் கடமை தமிழ் மக்கள் சமர்ப்பம். இது என் உறுதிமொழி அல்ல, இனி என் வாழ்க்கை முறை.